குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். அன்பே சிவம் அப்படின்றாங்க. அன்பே சிவம் அப்படின்றது மிக சரியான வார்த்தை தான். ஆனால் இந்த உண்மை ஒரு கிறிஸ்துவருக்கும் போய் சேரணும், இஸ்லாமியருக்கும் போய் சேரணும், யூதர்களுக்கும் போய் சேரணும், எல்லா மதத்தினருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுனால அது அன்பே சிவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறத விட இந்த இடத்துக்கு நம்ம அன்பே கடவுள் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஏன்னா கடவுள் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர், இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சரி எல்லா உயிர்களுக்கும் சமமானவர். ஏன் அன்பே கடவுள் அப்படின்றாங்க? கவனிச்சிருக்கீங்களா? என்றைக்காவது அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? இது ஒரு மாபெரும் விஞ்ஞானங்க. வள்ளலார் என்னக்கூடிய ஜோதி ராமலிங்க சுவாமிகள், திருவருட் பிரகாச வள்ளலார் அவர்கள் சொன்ன ஒரு மாபெரும் ஒரு விளக்கம் அது. அவர் பயன்படுத்தி ஒளி உடலாகவே மாறி ஒளியோட ஒளியாகவே கலந்துட்டார் அவர். அவர் அவருக்கு சொன்ன விஷயந்தான் அது. ஏன் அன்பில் வந்து இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது பெரிய கான்செப்டு, நம்ம ரொம்ப பெருசாக போவேனா பேசிக் மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ ஒரு வண்டி ஓடணுன்னா அதுக்கு என்ன தேவை? ஃபியூயல் தேவை. மனிதன் இயங்கணும்னா அவனுக்கு என்ன தேவை? ஆற்றல் தேவை. இதுபோல் இந்த கடவுளுக்கே ஆற்றல் தேவை. எப்படிப்பட்ட கடவுளுக்கு? முருகன், சிவன், விஷ்ணு, பார்வதி, பிரம்மா, ஹனுமன், இயேசு, அல்லாஹ், யார் வேணால் எடுத்துங்க. கடவுள் நீங்கள் எது எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இவர்கள் எல்லாம் நம்மளோட முன்னோர்கள். இந்த கிருத யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த மாதிரி இப்போ நான் இப்போதைக்கு நான்கு யுகங்கள் சொல்கிறாங்க. அந்த யுகங்கள் நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த யுகங்களில் வாழ்ந்தவங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த கிருத யுகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வாழ்ந்தவங்க கிட்டத்தட்ட 100,000 வருஷம் அவங்களோட ஆயுட்காலம், கிட்டத்தட்ட 1,000 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருவாங்க அவங்க. எப்படி அவங்க வளர்ந்தாங்க அப்படின்னா அவங்களோட பரிணாம வளர்ச்சி அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கலியுகம் வரைக்கும் வந்துருச்சு. இந்த மாதிரி அந்த யுகங்களில் இருந்தவங்களாம் ஒரு சில ஆற்றல்கள் பெற்றிருந்தாங்க, கடவுளாகவே வாழ்ந்தாங்க, சரிங்களா? நம்மளோட முன்னோர்கள் தான் இந்த கடவுள்களாக இன்றைக்கி நம்ம கும்பிட்றது. அதனால தான் நம்ம தமிழ் கடவுள் முருகன் அப்படின்றோம், பார்வதின்றோம், விஷ்ணுன்றோம், பிரம்மான்றோம், சரிங்களா? இவங்க எல்லாருமே ஆற்றல் கிடையாது, ஆற்றலை கிரகித்து மக்களுக்கு கொடுப்பவர்கள். நல்லா கவனிங்க. அப்போ இவங்க எல்லாத்துக்கும் ஆற்றல் கொடுக்கக்கூடிய அந்த பேராற்றல்ன்றது எது? இந்த பிரபஞ்ச பேராற்றல் இருந்து தான் அந்த கடவுளுக்கே சக்தி வருது. அந்த கடவுள்லேருந்து ஆற்றல் எடுத்து தான் மக்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த கடவுள்களுக்கே ஆற்றல் கொடுக்கக்கூடிய பிரபஞ்ச பேராற்றல் ஒன்று இருக்குது, அது என்ன தெரியுங்களா? அதற்கு பேர் தாங்க அன்பு. இதை வந்து இது யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் இதுதான் உண்மை நிரூபித்தும் காட்டியுள்ளார் வள்ளலார். இது மாபெரும் கடவுள் விஞ்ஞானம். ஏன் அன்பு அப்படின்றோம் அப்படின்னா, இன்றைக்கி மனிதனுடைய மாபெரும் அழிவு சக்தியாக எதை சொல்கிறானோ நியூக்ளியர் பாம் தான் இன்றைக்கி சொல்கிறான். எப்படி நியூக்ளியர் பாம் எப்படி வெடிக்குது? அணுவை பிளந்து வெடிக்க செய்தால் அதிலிருந்து வரும் மாபெரும் அந்த சவுண்டு, அந்த ஒலி, அந்த ஒரு அழிவு சக்தி பல பேர்த்த கொன்றுது. பல கோடி பேரை ஒரு சில மணி நேரங்களில் கொன்றுது. ஒரு அணுவுக்கே பேர்பட்ட ஆற்றல் அப்படின்னா, அணுவினுடைய ஆற்றலே என்ன தெரியுங்களா? அன்பு அப்படின்ன கூடிய அந்த தன்மையை உடைக்கும்போது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய பேரொலியாம், பேரொலிங்கிறார் வள்ளலார். சும்மா சின்ன கொஞ்ச நஞ்செல்லாம் சொல்ல, ஒரு அணுவிலிருந்து உடைக்கக்கூடிய அந்த ஆற்றலை விட அந்த அன்பை வந்து உடைக்கக்கூடிய அந்த ஆற்றல் பல கோடி மடங்கு அதிகம் இருக்குது. அதை நம்மளாலலாம் நினச்சி கூட பார்க்க முடியாங்கிற அப்பேற்பட்ட ஆற்றலுங்கிறார் அன்பு. அப்போது இந்த மொத்த பிரபஞ்சமே, இந்த பிரபஞ்ச பேராற்றலுமே எந்த நிலையில் இயங்கிட்டு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அன்பு அப்படின்ன கூடிய அந்த நிலையில் தாங்க இயங்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த இயற்கை மொத்தமும் கொடுக்கும் தன்மையிலே இருந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு மரம் இருக்குது அப்படின்னா மரம் எப்பயும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நீங்கள் வெட்டினாலும் கிள்ளுனாலும் பழத்தை பறித்தாலும் உடைச்சாலும் அது வந்து நான் கொடுக்க மாட்டேன்லாம் சொல்கிறல, கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு ஆறு அப்படி தான், அது வாட்டுக்கு அது வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு மணல் வந்து அப்படித்தான், அது உங்களை எதுவுமே பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி பஞ்சபூதத்தில் நீங்கள் எது பண்ணீங்க, எது எது எடுத்தீங்கனாலும் இந்த இயற்கை அதனுடைய தன்மையில் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த இயற்கை தன்மைன்றது என்ன? இயற்கையை படைத்தது யார்? இறைவன். அவர் கொடுக்கும் தன்மையிலே தான் இருக்கிறார். எப்பயுமே ஒருத்தன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா கண்டிப்பாக அவன் அன்பாக தானே இருக்க முடியும். இதனால தான் அன்பிற்கு அப்பேற்பட்ட பேராற்றல். இதனால தான் வள்ளலார் என்ன சொன்னார்? ஜீவகாரணியத்தோடு இருங்கிற. வள்ளலார் மட்டும் இல்லை, சிவானந்த பரமஹம்சர் அதான் சொல்கிறார், மாபெரும் ஞானிகள் எல்லா உயிர்கள் மேலே அன்பு காட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அன்பு காட்ட 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 என்ன ஆகும் தெரியுங்களா? இது ஒரு மாபெரும் கடவுள் விஞ்ஞானங்க, பெரிய சயின்ஸுங்க இது. இந்த உடல் எப்படி சிரித்தால் அழுதால்
மற்ற விஷயங்கள் எந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஒரு ஹார்மோனை சுரக்குதோ அந்த மாதிரி அதிக அளவு அன்பு காட்ட காட்ட ஆன்ம உருக்கம் அடையும் போது உங்களுடைய ஒவ்வொரு செல்களும் அருளாக மாறும். ஆப்ஜெக்ட் அது, நான் செயலை சொல்ல அருள் அப்படின்னா என்ன, அந்த பிளெஸிங்ஸ், அந்த அது அது ஒரு ஒளியாக மாறும். அது அது ஒரு ஒளிக்கற்றையாக மாறும். அது அருட்பேராற்றலாக மாறும். அது அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு சும்மா சொல்ல வள்ளலாரியா, அதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். அந்த பேஸில் இருந்தால் எல்லாம் வந்திருக்கு. அப்போ அளவு கடந்த அன்பு காட்டும் போது உங்களுடைய உடல் ஒளி உடலாக மாறிக்கொண்டே வரும். ஒரு கட்டத்தில் ஒளி நீங்களும் ஒன்றாருவீங்க. சொரூப சித்தின்றது வேறு, ஒருத்தங்க ஒளி உடலாக மாறுறதுன்றது வேறு, வள்ளலார் சொன்ன ஒளி உடல் என்பது வேறு. ஒளி உடல்லையே பல வகை இருக்குங்க. இவர் சொல்கிறது இதுதான் எக்ஸ்ட்ரீம் எண்டு. சமாதி நிலை அடைந்த பல்வேறு ஞானிகளும் தாய்மானவர் போன்றவர்களே என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த பிறவி எடுத்து அந்த சுத்த சன்மார்க்கம்ன்ற விஷயத்தை எடுத்து அளவு கடந்த அன்பு காட்டி மறுபடியும் அந்த அருட்பெருஞ்சோதியோடு போய் கலக்கணுன்ற நிலைமைக்கு வந்திருக்காங்க. நமக்கு தெரிந்து வள்ளலார் அந்த நிலை போயிருக்கிறாரு. தெரியாமல் பல ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் போயிருக்கலாம், நமக்கு தெரில. ஆனால் விஷயம் என்ன, அருட்பெருஞ்சோதின்றது தான் பேஸ். அந்த சும்மா இல்லை, அந்த அருள் அது பெருசாகி ஜோதியாக பிரகாசமாக சுடர் விட்டு எரியுது. அதனால அருட்பெரும் ஜோதி, அந்த அருட்பெருஞ்சோதியோடு போய் கலக்கும் போது நம்ம பேஸ் ஆகிடுவோம். பல அண்டங்களை, பல கோடி அண்டங்களை பார்க்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் படைத்து விடுவோம். அந்த அருட்பெருஞ்சோதியை காக்கும் தொழிலாகவும் படைக்கும் தொழிலாகவும் அழிக்கும் தொழிலாகவும் செய்யக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றுவிடும். அப்போ இது சமாதி நிலை அடைந்தவர்களுக்கு இந்த நிலை கிடையாதுன்னா, சமாதி நிலை அடைந்தவர்களுக்கும் அந்த ஆற்றல் எல்லாம் உண்டு. ஆனால் அது ஒரு கட்டம் வரைக்கும் தான். எப்படி இப்போ பூமின்னு ஒன்று இருக்கோ அதுபோல் மற்ற பிரபஞ்சத்து, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மற்ற சில பரிணாமங்கள் இருக்குது. அந்த பரிணாமங்களில் இப்போது நமக்கு கிடைத்த தகவல்கள்படி, நம்ம உணர்ந்தது படி வந்து பார்த்திங்கன்னா, மற்ற மகான்களையும் யோகிகளும் இந்த தவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மற்ற விஷயங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில மகான்கள் சமாதி நிலை அடைந்த பின்பும் இன்னும் இந்த உலகத்தில் இன்னும் சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ என்ன, முழுமை பெறலைன்னு நான் சொல்ல வரல. அது ஒரு முழுமை பெற்ற நிலை, சாயுச்சிய நிலை தான் சமாதி நிலைன்றாங்க. சமாதி நிலையை தாண்டிய நிலை என்பது உண்டு, அதுதான் அந்த அருட்பெருஞ்சோதி நிலை அப்படின்றாங்க. அதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். அந்த பேஸ்க்கு போகணுன்னா ஒரே வழி மட்டும்தான், எப்பயும் ஜீவகாருண்யத்தோட 24 மணி நேரம் அந்த கொடுக்கும் தன்மையில் அன்பாக இருக்கணும். அன்பு காட்டணும், அன்பு காட்டணும், அன்பு காட்டணும், அன்பு காட்டணும் இருக்கும்போது நீங்கள் எந்த யோகமும் பண்ண வேணாம், எந்த வேலையும் பண்ண வேணாம். யோகங்களையெல்லாம் கடந்த யோகம் இது, கடவுள் விஞ்ஞானம் இது, மொத்த யோகங்களையும் பைபாஸ் பண்ணிவிட்டு அந்த நிலைக்கு போயிடும். இதுதாங்க அன்பிற்கு, அன்பினுடைய மாபெரும் சக்திங்க. அது கொஞ்ச நஞ்ச சக்தி கிடையாது, பிரபஞ்ச பேராற்றலின் சக்தி. இதனால தான் அன்பாக இருங்கன்றாங்க, இதனால தான் அன்பே சிவம்ன்றாங்க, அன்பே கடவுள்ன்றாங்க, அன்பே எல்லாம்ன்றாங்க. இப்போ புரிஞ்சுருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். அன்பு காட்ட 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 உங்களோட வளர்ச்சியை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஏன்னா இறைவன் உங்களை தேடி ஓடி வந்து விடுவார். அவளே வந்து உங்கள் உடம்பை ஆட்கொண்டு அவரே உங்களை திருக்கல்யாணம் செய்து கூட்டிக் கொண்டு சென்று விடுவார். இவ்வளோதாங்க கான்செப்ட்.